யாரும் ஏமாற்றவில்லை. அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க டீப் பிரீத் நடந்தது ஒரு நிமிடத்துக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக தான் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு நிமிடத்துக்கு 30 பிரீத் 40 பிரீத் பண்றதால உங்க ஆயுள் குறைந்துவிடுகிறது. 15 பிரீத் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு 30 வருஷங்கள் வாழ முடியும். 100 வருஷங்கள் வாழ்ந்தாலே கணக்கு படி பாத்தீங்கன்னா பகல நைட் பண்ணி தூங்கிறேன். உதாரணத்துக்கு 100 வருஷம் வாழாருன்னா நைட்ல தூங்கிறாரு பகலே தூங்குவாங்க. உங்க உனக்கு பகலும் இடம்தான் சோம்பேறிக்கு ஏறி கூட எழுதி சொல்லுவோம். அந்த மாதிரி பகல் போன கணக்காரங்க நைட்ல மட்டும் தூங்கினாலே 60 வருஷம் கழிச்சிருக்கும். அப்புறம் இளமே பருவம் அதாவது ஒரு 20 கழிச்சு தான் வேலை செலவு இருக்குன்னா நம்ம வந்து 30 வருஷம் வாழ்ந்தாலே ஒரு 60 வருஷம் வாழ்ந்த மாதிரி தான் கணக்கு. ஆனா இப்ப சராசரிய வயது என்ன 60 வயசு குறைஞ்சு குறைஞ்ச ஒரு என்ன காரணம்னா வேகமான உலகம் எப்போது எமோஷனலாவே இருக்குது ஃபாஸ்டா பிரீத் பண்றது அந்த மாதிரி பிரீத் பண்ணா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா யோகா தெரிஞ்சுக்கு முன்னாடி நவ் டேஸ் டீப் பிரீத்திங் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் டு கெட் டு ஃபீல் அலைவ். பிரீத் பண்றதுக்கு டைம் கிடையாது. எந்த நேரம் யாரும் ஒருத்தவங்க பிரீத்திங்ல அவேர்னஸ் கொண்டு அதை கவனம் கொண்டு வராங்களோ அவங்க அட்டென்ஷன் எடுப்பாங்க கவலை செய்ய மாட்டாங்க ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வார்கள். யார் டீப் பிரீத் பண்ணாலும் அவங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். யார் பிரீத் பண்ணுவாங்க தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும். அதனால இன்னும் இருந்து நீங்க கிளாஸ் முடிச்சுன்னா முடிவு வரைக்கும் டீப் பிரீத் பண்ணுங்க. நேரா உட்காந்துருக்கு யாரெல்லாம் இளமையா இருக்குறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க ஒரு குழந்தை வந்து 500 முறை சேர்த்து விடுறாங்க. அதான் குழந்தை அழகா இருக்கு யாரும் தூக்கம் ஆசை யாரும் கொஞ்சம் ஆசை இல்லை. ஏன்னா அந்த குழந்தை சிரிக்கே ஆனா வயதாக வயதாக நம்ம சிரிக்க குறைச்சிட்டே வரோம். இப்ப முழுமையா சிரிக்கிறத ஸ்டாப் பண்றோமோ அவங்க மரணம் அதனால சிரிக்க கற்றுக்கொள்ள அதுக்காக எங்களால மன மாட்டேன் சும்மா ஒரு ஸ்மைல் பண்ணும் சிரிக்க ஏதாவது கஷ்ட பண்ணுனாக்கா நம்மளுடைய உடலுடைய அனைத்து சுரப்புகளும் நன்றாக வேலை செய்கிறது. உடலில் ஒரு உஷ்ணம் உண்டாகிறது அது நோய் எதிர்ப்பு அதிகமாகும் உடல் வலி குறையும் அத்த ஓட்டம் சீராகும் மன அழுத்தம் குறைவதற்கு அற்புதமான மருந்து சிரித்து உடலில் உள்ள அனைத்து பொருட்களும் வலிமை அடையும். கல்லீரல் மண்ணீரல் சிறுமுடல் கருமுடல் இறப்பை வலிமையாகும் ரத்த ஓட்டம் சீராகும் இளமையோடு இருக்கலாம் நீண்ட காலம் வாழலாம் வாழ்க்கை எதையும் சாதிக்கலாம். சிரிப்பது ஒரு சமூக சேவை. ஏன்னா நீங்க ஒரு கவலையா இருக்காரு நீங்க சிரிச்சா சிரிப்பாரு இல்லையா மக்களை சிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு இல்லையா அப்படி சிரிப்பு அப்போ ஒரு சமூக சேவை சிரிப்பு. அதனால வந்து அந்த சிரிப்பை கொண்டு வந்தால் எல்லா நோய்க்கும் அற்புதமான மருந்து சிரிப்பு அற்புதமான விலைக்கு இருக்க முடியாத ஒரு மருந்து சிரிப்பு அற்புதமான சிரிப்பு முடியும். அதெல்லாம் நம்ம அதை பயன்படுத்த கலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில வந்து எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் எது இன்பம் அது எப்படி கிடைக்கும் அது எப்படி பாராட்டி வைத்துக் கொள்வது என்று இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் இரண்டு விதமான நினைப்பதில் பிறந்ததிலிருந்து நிறைவேற்றிருந்த நாள் இன்று வரை என்ன எண்ணங்கள் செய்த செயல்கள் அனுபவித்த ஆசைகள் எல்லாம் ஒரு பதிவாக ஏற்பட்டிருக்கு. இன்னொரு ஆழமான பதிவு என்னன்னா அம்மா அப்பா மூலமா நமக்கு வந்தது. அம்மா அப்பாவை யார் இருந்தாலும் அவருடைய தாய் தந்தை அப்படி பின்னோக்கி போனா முதல் முதல்ல ஒரு மனு பண்ணிருப்பாங்களே அதிலிருந்து அந்த பெண்மாடிலிருந்து அம்மா அப்பா வரைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அந்த சிறித கர்மம் இந்த ரெண்டு கர்மமும் சேர்ந்த டோட்டல் தான் அவர் மனிதனுடைய கிறிஸ்துமஸ்மா இருக்கு. ரெண்டு சேர்ந்த ஆக்காமே கர்மம் தான் பிச்சை ஊட்டி ஆக்காயம் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு கர்மம் சஞ்சித கர்மம் தான் உயிர்கள் மாதிரி அது ஓரமாக தான் ஓடும். இந்த ரெண்டுலயும் வந்து நல்ல பதிவு இருக்கு தீய பதிவு இருக்கு. தீய பதிவு தான் பாவ பதிவு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பதிவுமே இருக்கு. நல்ல பதிவு என்ன செய்யணும்னா நல்ல எண்ணங்களை உருவாக்கும் நல்ல செயல்களை செய்வீங்க வாழ்க்கையில கொடுத்துருக்கு. தீய பதிவு என்ன பண்ணணும்னா அவ்வப்போது கெட்ட எண்ணங்களை செய்ய வைக்கும் தீயது பேச வைக்கும் அதனால் நோய் உண்டாகும் துன்பப்படுவீங்க அதாவது பாவப்படுவீங்க ரெண்டுமே இருக்கு. ஆனால் ரெண்டு பாவம் ரெண்டுமே நல்ல பதிவும் தீய பதிவு இருந்தாலும் அது எப்படி வெளியாகும்னா நாம் இன்று செய்யக்கூடிய எண்ணத்து மூலமாக சொல் செயல் மூலமாக தான் அது வெளியாகும். அப்போ நாம் இப்போது விழிப்பாக இருந்து கொண்டு ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை நாம் அனுமதிக்கலாமா
அது என்ன கலக்கோ உடலுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதிற்கோ அறிவிற்கோ ஊருக்குள்ள தாமதம் என்ன இருக்குமா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி வெளியிட்டாங்கன்னா நல்ல நல்ல பதிவு உதிர்க்கப்படும் தீய பதிவுகள் தவிர்க்கப்படும் தடுக்க தடுக்க நாலாவடத்தில் வளம் இழந்து சேர்த்து போய்விடும் அதுக்கு பேர் தான் ஞானம் என்றும் விழிப்புணர்வு என்றும் அவர்கள் சிந்திச்சுக்குவார்கள் ஆனால் தகுதியை பெறுவதற்கு முறையான பயிற்சி எடுத்துக்கொள்ள அதாவது நம்முடைய செயலுக்கு பயிற்சி வந்து அறம் என்றும் மனதிற்கு பயிற்சி தவம் என்றும் சொல்வார்கள் அறமும் தவமும் சேர்ந்து யோகம் சொல்வார் பிறந்தவன் ஒன்றுமே கொண்டு வரல திரும்ப ஒரு நாளைக்கு பார்க்க முடியும் திரும்ப ஒரு வேகம் போவோம் போகணும் ஒன்று கொண்டு போக முடியாது கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் சரி கொஞ்சமாக பணம் இருந்தாலும் சரி ஜீரணிக்கிறது மேலே உணவு எடுத்துக்கொள்ள முடியாது நிறைய பட்டுப்படம் இருக்குது ஒவ்வொரு பட்டுப்படம் இருக்குது எல்லாமே கட்டிக்க முடியாது சுமக்கிறது மேலே ஒரு ஆடை போட முடியாது பத்து வீடு இருக்க முடியாது அதாக ஊர்ந்து தர முடியாது என்றால் காலாவது படுக்கால் பண்ணாலும் அதுக்கு ஒரு தூய்மையாக முடியாது அப்போ நம்ம என்ன சொந்தம் அப்படின்னா உயிர்விட்ட பிறகு தொடர்ந்து கூட வர முடியுங்க நாம் இன்று செய்யக்கூடிய நல்லது கட்டது தான் நீங்கள் கட்டது சென்னால் செய்தால்தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஜெனரேஷன் அந்த அந்த பிள்ளைகளாக பாவத்தை எப்படி அது போலதான் போய் இது வரணும் அப்ப நீங்க இன்னையிலிருந்து கூட போகல நீங்க இன்னையிலிருந்து நீங்க வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்ல செயலா இருந்தால் அது குழந்தை எல்லாரும் கிடையாது நல்லா ஏழு தலைமுறை பார்க்கும் நீங்க செய்யக்கூடிய நீங்க செய்யப்பட்ட தப்பான ஒரு காரியம் உங்களை மட்டும் பாதிக்காது ஏழு தலைமுறையை அது பாதிக்கும் அது உழந்த வசத்தர் என்ன பண்ணாங்க அது வந்து இல்லையா பார்த்து நீ தான் இது கேட்கறாங்க பாவத்தை எப்படி அனுபவிச்சிருந்தோம் அக்செப்ட் த பெயின் நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும்னா அது ஃபுல்லாக ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் என்ன அது மாதிரி யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் சொல்லுவாங்க இப்போ 20 விதமான விதை இருக்கு ஒரே தண்ணி ஒரே மண் ஒரு பத்து பொருளில் கொடுக்குறீங்க ஒரு ஒரு செடியில் ஒரு செடியில் பார்த்து சிகப்பாக பூ கொடுக்குது ஒரு செடியில் ஒரு கல்லையாக கொடுக்குது மஞ்சள் ஆனால் ஒரே மண் ஒரே செடி தான் ஏற்பாடு மாறுது அந்த விதையில் ரெக்கார்டு ஆகாஷம் இருக்கா எப்படி ஆலமரத்தின் விதையில் ஆலமரமே அடங்கி இருக்குதோ அது மாதிரி வந்து அந்த ஒரே பட்டம் ஆகும் அது எப்போ பழம் வரணும் காய் வரணும் ரெக்கார்டு இருக்காது அந்த மாதிரி நம்ம பாவப்பகுதி கருமையத்தில் இருக்கு அது எப்போ இப்போ ரிலீஸ் ஆகணும்னு இடையில செட் பண்ணி வச்சிருக்கு இப்போ நாளைக்கு ஒரு பாஸ்ட் ரிலீஸ் ஆகுறது நீங்கள் அமைதியாக அவங்க வேலை செஞ்சுருக்கீங்க உங்கள் வேலை எந்த தவறுமே இருந்தால் நீங்கள் அழகாக அவங்க வேலை பண்ணி கரெக்டாக பண்ணிருக்கீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து உங்க வந்து மனம் குடும்பி மாதிரி பேசுவோம் அப்போ நீங்கள் அழகாக ரசித்து பார்த்து ஓ நமக்கு ஒரு பாஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினச்சி அமைதியாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு பண்ணு நான் அமைதியாக தான் இருந்தேன் அவங்க எவ்வளோ தவறுமே இல்லையே நீங்கள் சண்டை பட ஆரம்பிச்சிங்கன்னா 20 21 கூடிடும் நீங்க ஏற்கனவே ஒரு 20 இன்னொரு 20 சேர்த்து உங்களுக்கு இந்த பிள்ளைங்களா பெரிய சொத்து கொடுத்து போயிடும் நமக்கு இதுதான் எனக்கு தான் பார்க்க வைக்கிறது மன அமைதிங்கிறது ஒரு சமாதானம் கொடுக்குறாங்க அதனால நம்மளுடைய எண்ணத்தை அதனால வந்து இனிமேலாவது நம்ம எண்ணம் சொல் செயல்களை நம்ம வந்து பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இப்போ எல்லாரும் கொஞ்சம் கேட்கலாம் பண்ணி சந்தோஷத்தை இருக்கிறோம் அப்ப
அது சோர்வு வேணும் சாங்கிறது இன்னொரு என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் ரொம்ப தூய்மை இல்லாம கஷ்டமா இருந்தாலும் போய் என்ன பண்ணுவாங்க தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த உலகம் நன்மைக்காக வாழக்கூடிய ஒரு நிலை நம்ம காண கதையில என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு மாறி மனிதன் இருக்கிறாங்க அந்த பச்சை மாறி மனிதன் இருக்காங்க இவங்க மறைமுகமாகவோ இந்த பக்கத்திலேயோ வீட்டிலேயோ சந்தாக இருக்கலாம் அதனால இது பாதிப்பு பாதிப்பு நடந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த செமினார் என்ன பண்ண தெரியுமா நீங்க இனிமேல் என்ன சொல்லணும் அந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது அவர்கள் கிரேட் பீப்பிள் சார் நல்லவர்கள் சொல்லணும் எந்த காரணத்துக்கு கனிமங்க மாதிரி ஆளு பஞ்சு மாதிரி ஆள் சொல்லவே கூடாது அது சொன்னா என்ன ஆகுனா நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் நோயாளியாக மாறுகிறீர்கள் நோய் குணமே ஆகாது அது மட்டும் இல்ல நீங்க மாற்றி சொல்லும் போது நீங்கள் ஆரோக்கியம் அடைகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் மாறிவிடுவார்கள் உதாரணத்துக்கு கம்பத்து பண்ற அப்பா நீங்க ஏன் நானும் உங்க அம்மா இருந்தா மானம் தப்பு பண்ணிதான் இருப்பாங்க சொல்லுங்க அது தனி குற்றம் காஞ்சி வர மாதிரி நம்ம தீய இதை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் சொல்லி அதை வந்து என்ன பண்ணுவோம் இந்த பொருள் நம்ம போய் சொன்னா அவன் அது தப்புறான் அவன் நல்லவன் நல்லவன் எல்லாம் சொல்லி பாருங்க நல்லவனாக மாறி விடுவான் சமுதாயத்துல சமாதானம் கொண்டு வர வேண்டும் போனால் இன்னிலே நீங்க என்ன பண்ணுங்க யார் உங்களுக்கு கெடுதல் சொல்றா அற்புதமான மருந்து ஒரு சீக்கிரம் தெரியுமா யார் என்ன தவறு பண்ணாலும் ஒரு கெடுதல் பண்ண தொந்தரவு கொடுத்தாலும் தீமை செய்தாலும் அவர்கள் நல்லவர்கள் அப்படி சொல்லி பாருங்க அப்ப என்ன ஆகுனா இந்த செய்தி ஒரு நாளைக்கு போகும் தப்பா சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு நல்லது அதனால மாத்திக்க ஆரம்பிக்கும்